கரங்களை அசைத்து நல்ல கரங்களை உயர்த்தி எங்கும் நீரைந்த யெகோவாயெலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நீரைந்த யெகோவாயெலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேடும் ஆராதனை உமக்கே. ஆண்டவரை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறா, நான் உனக்கு நீதி செய்வோம் மகளே, உனக்கு நீதிபதியாய் நான் வருவேன். நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைச்சு நிற்கிற? எஸ் ஆராதனை ஆராதனை பார்த்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உள்ளத்தினாலத்துல அந்த சந்தோஷத்தோடு அந்த தேவ பிரசன்னத்துல நிரம்பினவர்களாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பகலாய் துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை நீ. ரெண்டு கரங்களை அசைத்து எனக்கு பெல நீங்க தான்ப்பா, என்னுடைய கோட்டை நீங்க தான்ப்பா. எஸ் மறைவிடமே மறைவிடமே என்னுரை விடமே ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். மறுபடியும் ஆராதனை ஆராதனை. ஓ தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ பலன் அநேகரை பலப்படுத்துகிறது, அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார், அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுகிறீர்கள். ஓ உங்களுக்கே அறியாம ஒரு ஆனந்த கண்ணீர், தேவ மகிமையின் கண்ணீர். ஆராதனை
ஆராதனை லக்க மர கத லபலபு பலவீனங்கள் மறையட்டும், தோல்விகள் மறையட்டும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான போர் ஓ முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பெருமையின் ஆவிகளை கட்டுகிறேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு நல்ல வாய்களை திறந்து தூணாமா சதா டாபா ரக்கா தாடா பாலபோ ரூது நாமா கபா ரக்கா தாடா பலபோ தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ராபா கபா ரக்கா தா நாமா ஷேதே டிபி கபா லக்கா தாடா பலபோ தூணி மி கபா ஓ ராபா கபா 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 duda barada namala khada daba shada daba reke duda ba khaba rakhada namala aandavar aagarayanudaiya kangalukku munbadhaga kaanvikkirar thorathapatta oru nelama abraham kai vittu nee engiyavadhu po appdinu thorathapattta vanandarathukku vandu kolanda alugiradha na paaka maattenu orama odungira. அப்போ அந்த இடத்துல ஒரு நீரூற்று உண்டாகிறது. உடனே அந்த இடத்துக்கு அவ ஒரு பேர் வைக்கிறா, பீர் லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன். நானும் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆபிரகாம் தான் கைவிட்டார், அதுக்கு எல்லாமே எல்லாரும் கைவிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு இதே போல கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, கைவிடாத ஒரு நேசர் இருக்கிறார். என் நேசர் அவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். என் மனவாளன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஓ என் மேல பிரிய வைத்திருக்கிறவர், ஓ என் நேச குமாரர், அவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார்.
மனிதர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. அண்ணமார்களுக்கு அவன் பண்ண உதவி எல்லாம் ஏராளம். டெய்லி சாப்பாடு கொண்டு போய் அண்ணமார்களுக்கு கொடுப்பா. எந்த ஒரு தப்பும் பண்ணாத இந்த யோசேப்பு அண்ணமார்கள்லாம் சேர்ந்து வெறுத்து அவனை குழியில தள்ளி போட்டாங்க. அப்பா கூடயே செல்ல பிள்ளையா இருப்பான். இப்ப அப்பா எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இவன் ஒரு குழியில தள்ளப்பட்டவனாய் விற்கப்பட்டவனாய் இருக்கிறான். அதுக்கு காரணம் எல்லாரும் என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னு இல்லை, ஒருவர் இருக்கிறார். என்னை எப்பொழுதும் குழியிலையும் என் கூட வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். சிறைச்சாலையிலையும் என் கூட வருகிற ஒருவர் இருக்கிறார். எகிப்து தேசத்துக்கு நான் விற்கப்பட்டாலும் என்னோடு வருகிற ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு, அவர் பெயர் இயேசு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், அநேகர் உங்களை வெறுத்து இருக்கலாம், அநேகர் உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம். ஓ சிறைச்சாலையிலையும் உங்களோடு கூட இயேசு வருவார், எகிப்திலையும் உங்களோடு இயேசு வருவார். ஓ எந்த சூழ்நிலைகளை மாறினாலும் யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், உங்களை நடத்துகிறவர், உங்க மேல பிரியமா இருக்கிறவர், ஓ நீங்க நம்பி இருக்கிறவர் இயேசு கைவிட மாட்டார். ஓ ரபா கபா சதா டபா கபா ரகா டபலபு துனாமா ரகா தானாமா சேதே டேபே கபா ரகா டபலபு. ஒரு மனிதன் இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறத நம்புனானா, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேணாலும் சிறைச்சாலையா இருக்கலாம், இப்ப இருக்கிற சூழ்நிலை வேணாலும் குழியா இருக்கலாம், ஆனா அவனுடைய எதிர்காலம் ஓ கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களுடைய தரிசனங்கள் மாறாது, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாது, உங்களுக்கு கொடுத்த திட்டங்கள் மாறாது. உங்களை தேடி உங்களை ஒதுக்கினவர்கள் வருவார்கள், உங்களை தேடி உங்களை தள்ளினவர்கள் வருவார்கள். உங்க பட்சமாய் உங்களை தேடி உங்க ஆதரவாய் உங்களை வெறுத்தவர்கள் வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல கரங்களை தட்டி. ஓ ராபா ஷதா டாபா ரக்கா தாடாபலபோ. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு மாறாதவர், இயேசு கைவிடாதவர், இயேசு தோல்ல போட்டு தூக்கி சுமக்கிறவர். ராபா கமா சகாதனமலபலபோ துடாபா சதாடாபலபோ. நம்பினோரை வாழ வைக்கும் தெய்வம் நீரே, நான் கூப்பிட்டால் ஓடி வந்து பேசுவீரே. நம்பினோரை வாழ வைக்கும் தெய்வம் நீரே, நான் கூப்பிட்டால் ஓடி வந்து பேசுவீரே. அழகே ஆருயிரே அன்பே படைத்தி என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்து. எல்லா சொல்லுங்க, வானபூமியாவையும் வார்த்தையால் படைத்தி என்னை மீட்க தம் உயிரை சிலுவையில் கொடுத்து. அழகே ஆளுயிரே அன்பே Yeah.
பார்த்து சொல்லுங்க. என் கண்ணீரை பார்க்க அநேகர் உண்டு, ஆனால் நீரோ கண்ணீர் துடைக்கின்றீர். என் விழுகையை தூசிக்க அநேகர் உண்டு, ஆனால் நீரோ குனிந்து குனிந்து தூக்கி விடுகிறீர். என் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றி, உம் தோள்களில் என்னை தூக்கி சுமந்து கொண்டி. என் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றி, ரெண்டு கரங்களை அசைத்து உண்மப்பா உண்மை தகப்பனே. அழகே ஆருயிரே அன்பே என் இயேசுவே, அழகே ஆருயிரே அன்பே என் இயேசுவே. உம்மை போல் உலகில் சிலுவ காட்சியை பாருங்க. உங்களை போல இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. உம்முடைய அன்பிற்கு ஈடு இணை இல்ல தகப்பனே. சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், என்னை மீட்கிறதற்காக நீர் சிலுவையில நொறுக்கப்பட்டீங்கப்பா, நீங்க சிலுவையில அடிக்கப்பட்டீங்கப்பா. இன்னைக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும், நான் இனி பாவி இல்லை, என் பாவத்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்திருக்கிறார். நான் இனி கோழை அல்ல, என்னுடைய கோழத்தனத்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்துட்டார். நான் இனி குற்றம் உள்ளவன் அல்ல, என் குற்றத்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்துட்டார். நான் இப்ப பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன். இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு ப்ரொக்ளமேஷன் உங்களுடைய நாவல துணிக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி, பிசாசே என்ன நீ, ஓ என்ன குன்றி குன்றி நீ வாழ வச்சது போதும், இப்ப நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். என்ன நீ பாவி பாவின்னு சொல்லி என்ன இல்லாம ஆக்குனது போதும், இப்ப நான் இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். நான் இனி பாவி அல்ல, நான் பரிசுத்தவான், நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, லேகா பாரா கபா ஷதடா பலபு ரூதுடா பா கபா கதடா பலபு துணி மே கபா கபா ரகா. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கைகள் கால்கள் ஒரு புது பலன் உண்டாகிறது. ஓ சரீரத்துல புது ஜீவன் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இருள் விலகிறது, தொடர்ந்து வருகிற சாபத்தின் கட்டுக்கள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ பிசாசு விலகிறதை பார்க்கிறேன். உங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள், அக்கிரமத்தின் கிரியைகள் விலகிறத பார்க்கிறேன். அடிமைத்தனத்தின் ஆவி விலகிறத பார்க்கிறேன். அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் விலகி போவதை பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா. நான் சொல்றத எல்லாரும் சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன்,
நான் முத்திரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், ரட்சிப்பு என் தலைக்கவசம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, எஸ் லார்ட், எஸ் ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல், ஹல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆ ஹல்லேலூயா, பழைய பாடல் நல்லா உற்சாகமாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அந்த காலத்தில் மிஷினரிகள்லாம், அதாவது அழைப்பின் பாடல்களில் தான், இயேசுவின் பின்ன வாங்க, ஊழியத்துக்கு வாங்கன்னு அப்படி அழைப்பின் பாடல்களை எழுதின ஒரு பாடல். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். 1 2 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சத்தமாய் சொல்லுங்க, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்தி எல்லாம் சேர்ந்து, மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும், மோட்சத்தை அடைந்திடவே சத்தமாய் பாடுகள் பாட வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவின் நிலைத்தே நிற்க வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமன் சேர்ந்து, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 கடைசியா அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி
முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84.